தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உங்கள் மீடியா கனவு பணத்தால் தடைபடுகிறதா? தகுதியான நபர்களுக்கு 100% வரை ஸ்காலர்ஷிப், படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர psj234@yahoo.com. ஃபோன் 7338-24242. யோகா தினம். பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதற்கு பின்பாக கடந்த 9 ஆண்டுகளில் யோகா பயிற்சி என்பது உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளிலேயும் அதற்கென ஒரு சிறப்பான முக்கியத்துவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய பாரத பிரதமர் கூட யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபையிலே யோகா தினத்திலே கலந்து கொள்கிறார். சர்வதேச யோகா தினத்தை கொண்டாட வேண்டும் என இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையிலே அந்த முடிவை அமல்படுத்துவதற்கு உதவி செய்து இன்று உலக நாடுகளெல்லாம் யோகா தினத்திற்கு ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். யோகா ஆசிரியர்களுக்கு ஒரு புது கௌரவம் கிடைத்திருக்கிறது. லட்சக்கணக்கான யோகா ஆசிரியர்களுக்கு நல்ல வாழ்க்கை தரமே அமைந்திருக்கிறது. குறிப்பாக கொரோனா காலத்திலே யோகாவினுடைய பலனை பார்த்தோம். பிராணாயாமம் மாதிரியான மூச்சு பயிற்சிகள் வாயிலாக நம்முடைய உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என எளிய பயிற்சிகளிலிருந்து இன்றைக்கு சிறு சிறு குழந்தைகள் எல்லாம் கூட யோகா பயிற்சியில் தீவிரமாக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இம்மாதிரி உலகத்திற்கே ஆரோக்கியத்திற்கான ஒரு மிகப்பெரிய கொடையை இந்தியா யோகா மூலமாக வழங்கி இருக்கிறது. இம்மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலேஜ், இந்தியாவினுடைய மருத்துவம், இந்தியாவினுடைய யோகா பயிற்சி என்று இந்தியாவினுடைய சிறப்புகள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்களால் உலக அரங்கிலே சிறப்பாக எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. இன்று சர்வதேச யோகா தினத்திலே கோவை தெற்கு தொகுதியில் இந்த தொகுதியினுடைய பொதுமக்களோடு இணைந்து கோவையினுடைய இந்த குளத்தினுடைய ஓரத்தில் யோகா பயிற்சி மேற்கொண்டது என்பது குறிப்பாக எங்களோட கட்சியினுடைய நிர்வாகிகளும் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பாலாஜி அவர்கள், இதற்கு முன்பாக திரு மாநில பார்வையாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் எங்களோட கலந்துட்டு கிளம்பி போயிருக்காரு. மாநில வர்த்தக பிரிவினுடைய தலைவரும் வந்திருக்காரு, இங்கே ராஜா கண்ணன் அவர்கள் வந்திருக்காரு. எங்களுடைய யோகா ஆசிரியரும் இன்றைக்கி மிக சிறப்பாக ஸ்ரீகுமார் அவர்கள் எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த பயிற்சி அப்படிங்கிறத ஒவ்வொரு பார்க்லேயும் நிறைய இடங்களில் பண்ணிகிட்ருக்காங்க. தெற்கு தொகுதியில் கூட பார்க்குகளை எல்லாம் இதற்காகவே சீரமைத்து யோகா பயிற்சி பண்ணுற இடங்களுக்கு கூட என்னோடய எம்எல்ஏ ஃபண்டில் நிறைய பணம்லாம் ஒதுக்கியிருக்கோம். இந்த பார்க்குகளை கூட மாநகராட்சி வந்து யோகா பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்க வேண்டும். கட்டாயமாக ஒரு பார்க்குன்னு இருந்தால் யோகா பயிற்சிக்கும் ஒரு இடத்தை ஒதுக்கினால் அது யோகா பயிற்சி பண்ணுற பொதுமக்களுக்கு உதவிகரமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கறதா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். அதனால் இதை மாநகராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த யோகா பயிற்சி வந்து வலியுறுத்தணும் அப்படின்னு, இது வந்து ஒவ்வொரு பள்ளியில் நிறைய பள்ளிகளில் வந்துட்டு அந்த யோகா பயிற்சி கொடுக்கறத இன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அரசாங்கம் வந்து இதை கட்டாயமாக்கினால் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். இது வந்து ஒரு மத சம்பந்தமான அடையாளம் மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து அதை பற்றி விமர்சனம் வைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க உடல் ஆரோக்கியத்திற்கு, மன ஆரோக்கியத்திற்கு. இன்றைக்கி நிறைய குழந்தைங்க ஒன்று ஒரு பக்கம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லைன்னா வழி தவறி போகிறாங்க. இதுக்கெல்லாமே ரொம்ப சுலபமாக யோகா பயிற்சியின் வாயிலாக அவர்கள் மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு காலையில் பிரேயரோடு சேர்ந்து வெறும் 30 நிமிஷம் அந்த யோகா பயிற்சியை அனைத்து பள்ளிக்கூடங்கள்லையும் மாணவர்களுக்கு கொண்டு வந்தால் அது நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு வந்து பெரிய பிரயோஜனமாக இருக்கும். அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் இதை வந்து கட்டாயப்படுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏங்க, உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதை நாங்கள் எப்படிங்க பார்க்குறது? அவர் வந்து நல்ல பூர்ண குணமாகி வரணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம். ஒரு மனிதனை அடிப்படையில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நல்லா வரணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஓகே, நன்றி. நன்றிங்க.